டெல்லியில் வாடகை கார் ஒன்றில் பயணித்த ராகுல்காந்தி அந்த கார் ஓட்டுநரின் துயரங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல்காந்தி லாரி ஓட்டுநர்கள், விவசாயிகள், உணவு டெலிவரி ஊழியர்கள் என சமூகத்தில் பலதரப்பட்ட சாமானியர்களை நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து வருகிறார். இதுகுறித்த வீடியோக்களையும் தனது சமூக வலைதள பக்கத்தில் ராகுல்காந்தி பகிர்ந்து வருகிறார். இந்நிலையில் உபர் நிறுவன வாடகை காரில் பயணித்த ராகுல்காந்தி அதன் ஓட்டுநர் சுனில் உபாத்யாயாவின் தொழில் மற்றும் குடும்ப சூழல் குறித்து கேட்டறிந்தார். கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள், பண மதிப்பு நீக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து சுனில் உபாத்யாயாவிடம் ராகுல்காந்தி கேட்டறிந்தார். பின்னர் அந்த ஓட்டுநரின் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை அளித்த ராகுல்காந்தி அவரது குடும்பத்தினரோடு உணவகத்திற்கு சென்று உணவு வாங்கி கொடுத்தார். இந்த வீடியோக்களை பதிவிட்டு ராகுல்காந்தி, சுனில் உபாத்யாயா போல் நாடு முழுவதும் பல ஓட்டுநர்கள் போதிய வருவாயின்றி அவதிப்படுவதாகவும், எதிர்காலத்திற்காக திட்டமிடுதல் எதுவும் இன்றி உள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். வாடகை கார் ஓட்டுநர்கள் நலன் கருதி காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் உறுதியான கொள்கை முடிவு எடுக்கப்படும் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார்.